நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் கொண்டாடுற அனைவருக்கும் இருக்கிற முக்கியமான மிகப்பெரிய பிரச்சனை முடிவுதிர்வு. வாங்க அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். முதலில் வெயில் காலம் ஆரம்பித்து விட்டது. தலையில் எண்ணெய் பிசுக்கு, வியர்வை, அழுக்கு போன்றவற்றினாலும் முடிவுதிர்வு கண்டிப்பாக இருக்கும். அதற்கான ரெமிடி என்னன்னு பார்க்கலாம். இரண்டு கை நிறைய வேப்பிலைகளை எடுத்து 4 கப் சுடுதண்ணீரில் சேர்க்கவும். இரவு முழுக்க இதை ஊற வைக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் தண்ணீரை வடிகட்டி அதில் கூந்தலை அலச வேண்டும். இதனால் அரிப்பு, நோய் தொற்று தவிர்க்கப்படும். பொடுகை எதிர்க்கவும் பயன்படும். ஊற வைத்த வேப்பிலைகளை அரைத்து தலையில் பூசி சுமார் 1/2 மணி நேரம் கழித்து அலசலாம். இதன் மூலம் வெயில் காலத்தில் ஏற்படும் பூஞ்சை தொற்றை நாம் தடுக்க முடியும். அடுத்ததாக முகத்துக்கு பயன்படுத்துவது போன்று தலைமுடிக்கும் ஹேர் மாஸ்க் உண்டு. கூந்தல் பிரச்சனைக்கு ஏற்ப அதற்கு தீர்வு தரும் பொருட்களை பயன்படுத்தினால் நிச்சயம் பலன் கிடைக்கும். குறிப்பாக இயற்கை பொருட்களை பயன்படுத்தினால் பலன் கூடுதலாகவே கிடைக்கும். அந்த வகையில் கூந்தல் கட்டுக்கடங்காமல் வறண்டு போயிருந்தால் நீங்கள் வாழைப்பழ பேக்கை தேர்வு செய்யலாம். இது கூந்தலுக்கு உடனடியாக போஷாக்கும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். ஒரு முறை பயன்படுத்தினாலே பலன் உடனடியாக உங்களுக்கு தெரியும். இந்த வாழைப்பழ பேக் தயாரிப்பது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையானவை: நன்றாக பழுத்த வாழைப்பழம் 1, தயிர் 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய்பால் 1 டேபிள்ஸ்பூன், சுத்தமான ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், கற்றாழை ஜெல் உங்கள் தேவைக்கு ஏற்ப. முதலில் வாழைப்பழத்தை தோல் நீக்கி நன்றாக மசித்து கொள்ள வேண்டும். கைகளால் மசித்தாலே போதும். பிறகு இதில் கெட்டி தயிர், தேங்காய்பால் அதாவது முதல் முறையாக பிழிந்து எடுக்கப்பட்ட பால் மற்றும் ஆலிவ் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், கற்றாழை ஜெல் அனைத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து கொண்டு நன்றாக கடைய வேண்டும். இவை அனைத்தும் சேர்ந்து கிரீம் பதத்துக்கு வந்துவிடும். அதிக அளவு நீர்த்து போகாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பேக்கை கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது கூந்தல் அழுக்கில்லாமல் அல்லது எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு இருந்தால் பேக் சரியாக கூந்தலில் பிடிக்காது. இப்பொழுது பேக்கை போட்டுக்கொள்ளலாம். பிறகு முடியை சிறு பாகங்களாக பிரித்து வேர்பகுதியிலும் தலைப்பகுதியிலும் சீப்பு கொண்டு நிதானமாக தடவ வேண்டும். முடியின் வேர்பகுதி வரை அனைத்து இடங்களிலும் நன்றாக தடவலாம். இவை குளுமையை உண்டாக்காது என்பதால் 40 முதல் 1 நிமிடம் மசாஜ் செய்துவிட்டு பிறகு 1 மணி நேரம் வரை தலையில் ஊறவிடலாம். 1 மணி நேரத்திற்கு பிறகு தலையை வெறும் தண்ணீரில் அலசிவிட்டு அதிக கெமிக்கல் இல்லாத ஷாம்பு அல்லது கண்டிஷனர் பயன்படுத்தி கூந்தலை அலசி எடுக்கலாம். வாரம் 1 முறை இப்படி செய்து வந்தால் கூந்தல் மென்மையாகும், உங்கள் கட்டுக்குள் வரும் பளபளப்பும் கூடும். தலைமுடியும் உயிரூட்டம் பெறுவதால் கூந்தல் உதிர்வு நிற்கும், அடர்த்தி அதிகரிக்கும், முடி வலுவாகவும் இருக்கும். கூடுதலாக இதில் தயிர் சேர்ப்பதால் கூந்தலில் பொடுகு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிவிடும். தேங்காய்பாலில் கூந்தலுக்கு தனி பொலிவையும் மினுமினுப்பையும் தரக்கூடியது. கூந்தல் நுனி பிளவுபடுதலுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருந்தால் அந்த ஊட்டச்சத்தையும் இந்த தேங்காய்பால் தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் கூந்தலின் வறட்சியையும் இதிலிருந்து மீட்டுவிடலாம். கண்டிப்பா இந்த தீர்வு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.